हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं श्री सद्गुरुस्वामिनः श्री आंजनेयस्वामिनः परम पुण्यकालम् इदे श्रीरामनवमी पुण्यकालम् भगवान रंगनाथने कौसल्या पूजा फलनाय दशरथरुडिय अश्वमेधादि यज्ञत्रुडिय फलनाय यज्ञमूर्तियाय वैकुंठनाथन सर्वेश्वरने वंदे अवतारं पण्ण दिनम नक्षत्रे अदिति दैवत्ये चैत्रे नवमिके तिथौ अडिने इंद रामनवमी उत्सवतोड महिमये चोल्लणुमाना த்ரேதாயுகம் ஆரம்பத்தில் ராமாவதாரம், அப்புறம் த்ரேதாயுகம் பல லட்சம் வருஷங்கள், துவாபர யுகம் பல லட்சம் வருஷங்கள். இப்போ கலி பிறந்து 5121 வருஷம். யாரோட பிறந்த நாளாவது இத்தனை காலம் கொண்டாடினாலும் உண்டா? நம்ம பிறந்த நாளே 40-50 வயசானால் மறந்து போயிடுறது. என்றைக்கா ஒரு நாள் கேலண்டர் எடுத்து பார்க்குறதே தான், அடாடா இந்த மாதம் பிறந்த நாளாச்சு, அது எப்போ வந்ததுன்னு பார்த்தா முந்தா நாளாக இருக்கு. மாமியை கூப்பிட்டு சொல்கிறார், அடாடா பிறந்து போயிடுதே பிறந்த நாளுங்கிறார். மாமி சொல்கிறாள், வந்து தெரியலையே, தெரிஞ்சிருந்தால் ஒரு பாயசம் வச்சுருப்பேனே, மில்க் மேடு பாயசம் மாதிரி வச்சுருப்பேனேங்கிற அந்த அம்மா. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பனிராடு போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிரஃப் பார்ஷ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீ கராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் இதஞ்சரங்கம் தியஜதாமிஹாங்கம் நவித்யதேங்கம் யதிவாஸ்து சாங்கம் பானௌ ரதாங்கம் சயனே புஜங்கம் யானே விஹங்கம் சரணேம் புகங்கம். பேதீட்சிதர் முதலிய மகான்கள்லாம் முருகியிருக்காள். நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால் ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமேன்னு எனக்கு ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் வசிக்கணும்னு ஆசை. ஸ்ரீரங்க வாசனிடத்துல என் மனசு ஈடுபடுறதுன்னார். ஸ்ரீரங்க வாசத்திலேயே ஈடுபடுறதுன்னால் ஒரு பெரியவாள். ஸ்ரீரங்க வாசத்திலேயே என் மனசு ஆசைப்படுறதுன்னால் ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. அப்படி மகான்கள் ஆச்சாரியர்கள் அழ்வார்கள். வள்ளம் ஈடுபட்டதான மகாக்ஷேத்திரமான இந்த ஸ்ரீரங்கத்திலே எந்த பிரபு உபயகாவேரி மத்தியிலே சப்த பிராகாரத்தினுடைய மத்தியிலே பத்மம் போன்றதான நாலு கலசங்களும் நாலு வேதங்களாக உள்ளே வேத பொருளான பரமாத்மா ஆதிசேஷ தல்பத்திலே படுத்துன்னு இருக்கா. ஸ்ரீதேவி பூதேவி லாலித சரணமாக மிருதுதர பணிராடு போக பரியங்க பாகே அரக்கண்ணம் முடிண்டு அரக்கண்ணம் திறந்துண்டு நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிர பார்ஷ்வவின்யஸ்தஹஸ்தம் ஒரு கையை நீட்டி தொட வரைக்கும் போட்டுண்டு ஒரு கையை தலைமாட்டில் வச்சுண்டு யோக நித்ரையோடு கூட பிரகாசிக்கிறார். நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிர பார்ஷ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீ கராப்யாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். அப்படி பகவான் கொண்டாடப்படுறதான ஸ்ரீரங்கம். இங்கே எந்த பிரபு பிரகாசிக்கிறாளோ அவர்தான் வந்து அயோத்தியில முன்பு இருந்தால் மனு மாந்தாதாதிகளாலெல்லாம் பூஜை பண்ணப்பட்டுண்டு பெருமையோடு கூட அந்த ராஜாக்களையும் வச்சுண்டு சுவாமி அங்கே வசிச்சுட்டு இருந்தால் வாசம் பண்ணிட்டு இருந்தால் அந்த காலத்தில் கௌசல்யம்மா அப்படி ஆராதனம் பண்ணினால் இந்த பிரபுவை ஆராதனம் பண்ணத்தினுடைய பூஜா பலமாய் சுவாமி தானே வந்தால் அதனால தான் கௌசல்யா சுப்ரஜாராம கௌசல்யா நந்தவர்தனம் இப்படி வால்மீகி தொட்ட இடங்கள்லாம் கௌசல்யக்கு ஆனந்தத்தை கொடுக்குற ராமன் கௌசல்யனுடைய நல்ல குழந்தை ராமன் பா. தசரதகுமாரன்னு இவரே தான் சொல்லிக்கணும். ஆத்மானம் மானுஷம் பண்ணே ராமம் தசரதாத்மஜம்னு யாராவது கேட்டால் நான் தசரதற்குள்ளேன்னு இவர் தான் சொல்லிக்கணுமே தவிர வால்மீகி முதலிய மகான்கள்லாம் என்ன சொல்கிறாள், இது கௌசல்யனுடைய பூஜா பலம்னு
அது புண்ணிய புஞ்சம்னா, அது கௌசல்யோட புண்ணியம்னா. அதனால் இந்த அவதாரத்துக்கு முழுக்க முழுக்க அவள்தான் பொறுப்பு. அதனால தான் அழ்வாரும் மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னார் குலசேகர் ஆழ்வார். கௌசல்யனுடைய புத்திரனாக இன்னைக்கு ஸ்ரீராமநவமி புண்ணிய காலத்தில் இருந்த அவதரித்தால் பல பக்தர்கள் ராமனை அந்த காலத்திலேயே அவதார காலத்திலேயே கொண்டாடினார். சில பேர் இருக்கிறதே புரியாது, அப்புறம் மகாபுருஷால்னு தெரிஞ்சிருந்து பக்தி பண்ண வருவார். சில மகான்களோட சரித்திரம் தியாகராஜ சுவாமிகள்லாம் இருக்கிறதே எப்படி இருந்தாலும் நமக்கு அவ சரித்திரத்தை பார்த்தா தெரியற வீதியில் உஞ்சவருத்தி எடுத்துட்டு கடைசி பிரியந்தம் ஆத்து முட்டும் ஆத்து பூஜை போல ராமனை ஆராதிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அவருடைய கீர்த்தனங்கள்லாம் பிரசித்தியானதும் அப்புறம் அவரோட ஆராதனையெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இன்றைக்கி உலகம் முழுக்க தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை பாடுறவாள் இருக்கா. இருந்த காலத்தில் அது மாதிரி அவளை ஆசிரயிச்சிருந்தாளா பூஜை பண்ணாளான்னா ரொம்ப குறைச்சல் தான், ரொம்ப அபூர்வம் தான். அவளும் அதை காமிச்சிக்காமல் இருந்தாள். பிரசித்தியை விரும்ப மாட்டால் உண்மையான சாதுக்கள், உண்மையான சாது லட்சணம் என்னன்னு பாகவதம் போய் சொல்கிறது. சாதவாகா சாது பூஷணாகா அப்படின்னா அவளுக்கு இந்த படாடோபங்கள்லாம் பிடிக்காது. ஆடம்பரங்கள்லாம் பண்ணிட்டு பெரிய கட்டவுட்டெல்லாம் வச்சுண்டு நான் வரேன் நான் போகிறேன்னு ஊருக்கு சொல்லிண்டு அப்படியெல்லாம் வர தெரியாது. ரொம்ப எளிமையாக இருப்பாள். சாதுக்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாள். யாராவது கொண்டாடினாலும் அந்த இடத்துல இருக்க விரும்ப மாட்டால் எழுந்து போயிடுவாள். ஸ்தவத்தை ஒரு நாளும் விரும்ப மாட்டால். ஏன்னா ஸ்துதிக்கப்பட வேண்டியவன் பகவான் ஒத்தந்தார். அதில் தீர்மானமாக இருக்காள் அந்த சாதுக்கள். அதனால் தன்னோட ஸ்துதியை அவள் அலட்சியம் பண்ணுவாள். பகவானை பற்றி சொன்னால் விடிய விடிய உட்காந்து கேட்டுன்னு இருப்பார். அதே சாதுட்டு பகவானை பற்றி சொல்கிறேன் இப்போது நாராயணியத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன்னா பொட்டுன்னு உட்காந்து விடுவார். ஒரு சமயம் கோவிந்தபுரத்தில் இன்றைக்கி சொன்னேனே இந்த மகான் போதேந்திர சுவாமிகள் ஒரு சப்தாகம் பண்ணினேன். பெரியவாள் கோகுலாஷ்டமி காலத்தில் நான் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ஊர்லேயே இருந்த காலம், ஒரு வருஷம் வெளியில் வர வேண்டாம்னு வைஸ்வதெய்வங்கள்லாம் பண்ணிண்டு ரிஷபூர்ண மாசஷ்டி பண்ணிண்டு ரெண்டு வேலை அக்னிஹோத்திரம் பக்ஷோகம் பண்ணாமல் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த காலம் ஒரு ஒன்றரை வருஷம். இப்போ திருவிசநல்லூரில் ராமாயணம், கோவிந்தபுரத்தில் சப்தாகம்னு வஞ்சியில் போகிற தூரத்தில் அதுவும் சாயிரட்சம் அஞ்சு மணிக்குள்ளே பிரவச்சனத்தை வச்சுருந்தாலானா ஒத்துக்கிறது. நான் ஆறு மணிக்கு அக்னிஹோத்திரத்துக்கு வரணும். அது மாதிரி நான் ஒரு சப்தாகம் கோவிந்தபுரத்தில் கோகுலாஷ்டமி போது சொல்கிறதே ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாள். ஆனாலும் போதேந்திராள் இருக்காள், பாலகிருஷ்ணானந்தா இருக்காள், இங்கே ஜீவ சமாதியில் சித்தங்கத்தாலா அவள் சந்நிதியில் சொல்கிறதே பாக்யம்னு சொல்ல சின்ன கிராமம் தானே பாக்யம்னு சொன்னேன். ஒரு நாள் பிரேமியை நான் வந்துவிட்டாள். வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் கேட்க போகிறேன், எனக்கு மேலே ஸ்ரீங்கனூரில் உற்சவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த பத்து நிமிஷமே எனக்கு சீக்கிரம் முடிஞ்சுட்டா தேவலைன்னு நினச்சேன்னா நான் அவள் முன்னாடி நான் எப்படி சொல்கிறதுக்கு அதே. அவள் பாகவதத்தோட ஸ்வரூபமே பாகவதம். எட்டு வயசுலேருந்து அவளுக்கு எத்தனை பாராயணம் பண்ணியிருப்பாள், எவ்வளவு மகிமை வாய்ந்தவாள்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அன்னைக்கு குச்சையில சரித்திரம் அன்னைக்கு கிருஷ்ண கதை மாத்திரம் சொல்லிட்டு வந்தேன். பத்து நிமிஷம் இருக்க போகிறேன்னவாள் ரெண்டு மணி நேரம் குச்சையில சரித்திரம் முடிகிற வரைக்கும் உட்காண்டிருந்தாள். இந்த ஆறு பேரோட ஏழாவது ஸ்ரோதா அவள். நான் அவன் முடிஞ்சதும் நமஸ்காரம் பண்ணி கேட்டேன், இது மாதிரி நீங்கள் பத்து நிமிஷம்னு இல்லையே இப்படி உட்காந்துட்டேலேன்னு சொன்னாலும் பாகவதம் அப்படி இருந்ததுப்பா, எனக்கு எழுந்துக்கவே மனசு இல்லை நீ சொன்னதுன்னால் கதை முடிஞ்சதும் ஓடி வந்து கட்டின்னுட்டா. அதெல்லாம் ரொம்ப பாக்யம். நான் நினச்சேன் போதேந்திரால் ஏற்றுனுட்டால் நம்ம ஒரு வாரமாக சொன்ன பாகவதத்தைங்கிறதுக்கு சாதுக்கள்லாம் வந்து அனுமோதனம் பண்ணுறது தானே அடையாளங்கள். இது ரெண்டு மணி நேரம் உட்காந்து அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்கிற பாக்கியம் கிடச்சி அவளுடைய ஜெயந்தி புண்ணிய காலத்திலையும் மெட்ராஸிலே அயோத்தியா மண்டபத்திலே பாரதத்தை சங்கிரகமாக ரெண்டு மணி இடத்துல சொல்லுன்னா பாரத கதை பெரிய கதை அது. ஆனாலும் சொல்கிற பாக்கியம் கிடச்சிதே ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அதுபோல் சில இடங்களில் கிடைக்கிற அது அவளை பற்றி கொண்டாடினா இருக்க மாட்டாள். பகவானை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் ஆசையாக சாதுக்கள் உட்கார்ந்து நடுவாள். மதாஸ்ரயா கதாமிருஷ்டாக ஸ்ரீன்வந்தி கதயந்தி சான்னாள். பகவதத்தில் போய் என்னை ஆசிரயித்தவாளையே எப்போதும் சாதுக்கள் அண்டி இருப்பார். அவள் வந்து சொல்லுவாள், சொல்கிறவாள் கிடச்சா கேட்பாள், கேட்குறவா கிடச்சா சொல்லுவாள். இப்படியே தான் அவளுடைய ஜீவனம். தவ கதாமிருதம் தத்த ஜீவனம்னு இருப்பார். அப்படி ராமாவதார காலத்தில் பல பக்தாள் கூட பிறந்தவாளே அப்படி பக்தி பண்ணினாள். லக்ஷ்மண பரத சத்ருக்னால் போராத்துக்கு சுமந்திரர் பக்தி எல்லாமே வரும் மேலே ராமாயணத்தில். இப்போ அடுத்தடுத்து அயோத்தியா காண்டங்கள்லாம் எல்லாரோட பக்தியும் வரும். ஏகாக இப்போ இதை ஆரம்பித்தேன்னா இதில் ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப முக்கியமானவர். ராமநவமின்னா ராமர் ஞாபகம் வருவார், ராமர் ஞாபகம் வந்தால் உடனே ஆஞ்சநேயர் ஞாபகம் வருவார். ராமநவமி புண்ணிய காலத்தில் அந்த ஆஞ்சநேய சுவாமி இன்றைக்கும் இருக்கா சப்த சிரஞ்சீவியில் உத்தர அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமாம்ச்ச விபீஷணா கிருப பரசுராமச்ச சப்தயிதே சிரஞ்சீவினஹான்னு ஏழு சிரஞ்சீவிகளாக இன்றைக்கும் இருக்கால் அந்த மகான்கள். அதில் ஹனுமான் விபீஷணன் இவாள்லாம் முக்கியமாக இருக்கா. விபீஷண சுவாமி ராத்திரி ராத்திரி இங்கே அர்த்தஜாமம் ஆனதும்
ராத்திரி சேவை ஆகி கோவிலை பூட்டின்னு பட்டர் வெளியில் வந்தால் தன் பரிவாரங்களோடு உள்ளே போய் ரங்கநாதனை பூஜிக்கிறாளாம் ராட்சச கணங்களோட விபீஷண சுவாமி. ரங்கநாதன் ஒரு நாளைக்கு விசேஷ சேவை சாதிச்சார்னெல்லாம் பெருமாளுடைய சரித்திரத்தில் உண்டு. விபீஷணனுக்கு பின்னழகு காமிச்ச க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது, திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரம் உற்சவத்தில் ஒரு நாள் உற்சவம் விபீஷணன் சந்நிதி இருக்குது, அங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார். அங்கே முன்னடை பின்னடை போட்டு காமிச்சாலாம் ஒரு நாள் உற்சவத்தில் விபீஷணனோட சந்நிதிக்கு வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தா தெரியும், விபீஷணனுக்கு தரிசனம் கொடுத்த பின்னழகு காமிச்ச உற்சவம் இன்னைக்கு அப்படின்னு போட்டிருப்பார். நட அழகு காமிச்ச உற்சவம்னு பிரஹ்லாதன் விபீஷணன் இவெல்லாம் பரமபக்தா. அதில் ஆஞ்சநேயர் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால வைகுண்டம் போகிறதே எல்லாரையும் அழிச்சின்னு போகிறதே நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு ராமாயணம் படித்து போகிறோம்னு தோணலே, சொல்லி கேட்டு போகிறோம்னு தோணலே, நான் இங்கேயே இருக்கேன்னு ஹிமாலய மலையில் ஒரு சிகரமாம் கந்தமாதன பர்வதம்னு அங்கே இருந்துட்டு இருக்கா. சுகாச்சாரியால் பாகவதத்தில் போய் ஹிமயமலையை வர்ணிக்கிறது 5வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்தில் போய் சொல்கிறா, கிம் புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சன்னிகருஷாபிரதா பரமபாகவதோத்தமோத்தமோ ஹனுமானே சஹ கிம் புருஷைஹி அவிரத பக்தி உபாஸ்தே ஆஷ்டிஷேனேன சஹ கந்தர்வைஹி அனுகீயமானாம் பரம கல்யாணீம் பர்த்ரு பகவத் கதாம் சமுபசுணோதி ஸ்வயம் சேதம் காயதி ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாயே நம ஆரிய லக்ஷண சீலவ்ரதாயே நம உபசிக்ஷிதாத்மனே உபாசித லோகாயே நம சாதுவாத நிகஷணாயே நமோ பிரம்மண்ய தேவாயே மகாபுருஷாயே மகாராஜாய நமஹாயிதி மாதிரி ஒரு மந்திரத்தையும் ஜபம் பண்ணிண்டு ஹிமயமலையில் 10,000 கந்தர்வர்கள் கிம்புருஷர்கள் ராமாயணத்தை கானம் பண்ண கேட்டுன்னு இருக்காராம். ஆஷ்டிஷேனேன சஹ கந்தர்வைஹி அனுகீயமானாம் பரம கல்யாணீம் எந்த கதையை கேட்கிறார்னால் கல்யாணியும் பரம கல்யாணியும் தான். கல்யாணியும்னா பரமமங்களமானது. எந்த ராமாயணத்தை கேட்டாலே நமக்கு எல்லா மங்களங்களும் வந்துவிடுமோ. எந்த மகாபுருஷனுடைய ஆச்சரியமான அந்த கதை, அவதார புருஷனுடைய அந்த ஸ்ரீராமனுடைய கதையை கேட்டாலே எல்லா மங்களங்களும் வந்துடும், குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும்னு என்ன கிடைக்காதுன்னார் வால்மீகி. அது கல்யாணியும் ஆஞ்சநேயருக்கு பரம கல்யாணி, பரம கல்யாணியும் பர்த்ரு பகவத் கதாம். எல்லாரும் ராம பக்தாலா, ராமன் தெய்வம்னு கதை கேட்பாளானா, ஆஞ்சநேயர் எப்படி கேட்பான்னா என்னோட ராமனாச்சே அப்படின்னு கேட்பார். தான் பக்தாளுக்கும் ஆஸ்திகாலுக்கும் உள்ள வித்தியாசம். தெய்வம் பக்தன்னு தன்னை நினைச்சிட்டு இருப்பாள் சாமானியா, பாகவதால் எப்படி நினைப்பார்னா எனக்கே சொந்தம் அப்படின்னு நினைப்பார். அந்த பிரபு எனக்கே, என்னுடைய பிரபுன்னு அவர், எனக்காக என்ன வந்திருக்கார் அவர், பர்த்தா அப்படின்னா பரிக்கிறவர்னு அர்த்தம், கண் அவன், அதனால கணவன் அப்படின்னு தமிழ்லேயும் சொல்கிறது. கண் மாதிரி பார்த்துக்கணும், குத்தக்கூடாது. குத்தினா என்னாச்சு, கண்ணுக்கு தானே கேடு, நம்ம கையாலேயே குத்தின்றாலும் கண்ணுக்கு தானே குத்தினா வலிக்கும், அது மாதிரி நினைக்கணும் பர்த்தாவை. வார்த்தையாலையும் குத்தக்கூடாது, கையாலையும் குத்தக்கூடாது. பரம கல்யாணீம் பர்த்ரு பகவத் கதாம், பர்த்தாவோட கதையாம் பகவத் கதையாம். ஸ்ருணோதி சமுபஸ்ருணோதி உபஸ்ருணோதி சமுபஸ்ருணோதி, இதுக்கு மேலே பதங்கள் சொல்ல முடியலே சுகாச்சாரியால் அப்படி சொல்கிறா. ஸ்ருணோதி உபஸ்ருணோதி சமுபஸ்ருணோதி, ரொம்ப சத்தையோடு கண்ணீர் விட்டுண்டு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம்னு கேட்குறாராம். 10,000 பேர் சொல்கிறாளாம் இவர் ஒருத்தர் ஸ்ரோதாவான். ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், 1,000 பேர் 10,000 பேர் கேட்பாளுங்கிறது பிரசித்தம். ஆனால் 10,000 பேர் ராமாயண கானம் பண்ண சொல்லி இவர் ஒருத்தர் கேட்குறாராம், காதுக்கு 10 இல்லையா 10,000 பேர் பாடுறதும் கண்ணீர் விட்டுண்டே என் பிரபுவை இப்படி லீலை பண்ணானே கல்யாண புருஷன்னு. சமுபசுணோதி ஸ்வயம் சேதம் காயதி, அந்த 10,000 பேரும் ஒரு நிமிஷம் ஏதானு ஒரு டீ பிரேக் ஒரு டிஃபன் பிரேக் எதா எடுத்து பாலணும், அவளுக்கு ஒரு இது இருக்குமே சரீர தர்மம், எதா எடுத்துக்க போனால் கூட இவர் நிறுத்தாமல் ஸ்வயம் சேதம் காயதி. அந்த ராமாயணத்தை ராமனை பற்றி இவர் பாடுறாராம், ஒரு மந்திரம் நடுப்புற நடுப்புற ஜபம் பண்ணுறாராம் பாராயணம். ராமாயணம் நடக்கிற காலத்தில் ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாயே நம ஆரிய லக்ஷண சீலவ்ரதாயே நம உபசிக்ஷிதாத்மனே உபாசித லோகாயே நம சாதுவாத நிகஷணாயே
नमो ब्रह्मण्य देवाये महापुरुषाये महाराजाये नमः इति इति ना इम्मादरि नमहांगर पर्यंतम मंत्र नम उत्तम श्लोकाये नम आर्य लक्षण शीलव्रताये पढ़िक्कणुम अंदेडत्तिले आर्य लक्षण शीलव्रताये नमहानु पढ़िक्कूडादु भागवत यारावद पढ़िक्किरवा अंद यूट्यूब केट्टालाना अवाळुक्कु उपयोगमुंगिरदुक्काग सोल्रेन नम उपशिक्षितात्मने उपासित लोकाये नमस्साधुवादनिकषणाये नमो ब्रह्मण्य देवाये महापुरुषाये महाराजाये नमः ब्रह्मण्य देवनाम भगवान महापुरुषनाम महाराजनाम अंद प्रभुनुडिये नामते इप्डी जपमा पण्णिंडे नडुप्र कदैम्बोदु कण्णीर विट्टुंडे सोल्रारा इंद रामनुडैय भक्तिये यार पण्णाम इरुपाल इंद रामन इडत्तिले यार मनस चलुत्ताम इरुपाल ஜென்மான்னு எடுத்தவன் ராமனை பஜிக்க வேண்டாமா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீ எந்த குலத்தில் பிறந்தேன்னு எதிர்பார்க்கல ந ஜன்ம நூனம் மகதோ ந சௌபகம் ந வாக்கு ந புத்தி ந கிருதி தோஷஹேது உங்கள்கிட்டேருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நல்ல குலத்தில் பிறந்தவனான்னு பார்த்து அவரை தன் பக்தனாக சேர்த்துக்கல அழகா இருக்காளான்னு பார்க்கறது இல்லை நல்ல வாக்கு இருக்கா அவனுக்குன்னு பார்க்கறது இல்லை நல்ல புத்தியோடு இருக்கானான்னு பார்க்கறது இல்லை செயலாலையும் பார்க்கறது இல்லை ஆக்கிருத்தியாலையும் பார்க்கறது இல்லை அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதெல்லாம் இல்லை பின்ன என்ன என்னால் பக்தி ஒன்று போர் பக்தியா துஷ்யதி கேவலம் பக்தி பிரியோ மாதவஹா ரச்சவயா வயசோ பாக்கி எதுவோ காரணம் இல்லை பக்தி ஒன்றுக்கு தான் சுவாமி சந்தோஷப்படுறார் ந ஜன்ம நூனம் மகதோ ந சௌபகம் ந வாக்கு ந புத்தி ந கிருதிஹி தோஷஹேது தைரியத்விசிருஷ்டானபி நோ அனோகசா கொஞ்சம் புத்தி தானே விபரீதமாக இருந்தால் கூட குரங்கு புத்தின்னு சொல்லுவா ஏன்னா குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்கானே அடுத்து எடுத்து எடுத்துன்னு குரங்கு புத்தியும் பார் ஆஞ்சநேயர் சொல்கிறார் புத்தியில் கொஞ்சம் கலக்கம் இருந்தாலே குரங்கு புத்தியும் பால் ஆனால் குரங்கே நாங்கள் நாங்கள் மரத்துக்கு மரம் தாவரவாலே வனூக்கசா காட்டில் மரத்துக்கு மரம் வசிக்கிறவாலே கீழே எங்களுக்கு இருக்குது தெரியாது தரையிலேயே கால்படாதன்னு சில பேருக்கு அது மாதிரி தரையிலேயே கால்படாத வர்க்கம் இது குரங்கு வனூக்கசா சிருஷ்டியே எங்களுக்கு அது மாதிரி சிருஷ்டி ஆனால் எங்கள்லாம் தன்னோட பரிவாரத்தில் சேர்த்து வச்சுருக்கான் அங்கே தான் என் பக்கத்தில் வந்து நின்றுக்கோ பட்டாபிஷேக சர்க்கத்தில் அங்கதாய அங்கதே ததோ இன்னைக்கு பாராயணம் பூர்த்தியாச்சு நல்லபடியாக நவாகம் பூர்த்தியாச்சு அங்கதாய அங்கதே ததோ அங்கதை எனக்கு விட்டு பக்கத்தில் நின்றுக்கோ சுக்ரீவா நீனு வா பக்கத்தில் நெல் ஜாம்பவான் நீனு வா விபீஷணா இங்கே இருக்கே பக்கத்தில் வந்து நெல் பரதலக்ஷ்மண சத்ருக்னால ஆதரிக்கிறா போல அரவணைக்கிறா போல இவாள் எல்லாமும் கூட்டு வச்சுண்டு கல்யாணாபிஜனகா அது மாதிரி ஒரு தெய்வம் தன்னையே முன்னிலப்படுத்துக்கிற தெய்வம் இல்லை எல்லாரையும் பெருமைப்படுத்தி அவர் பெருமையும் தனியாக பிரகாசிக்கிற தெய்வம் தைரியத்வி சிருஷ்டானபி நோ அனுகசா சக்கா அவருக்கு பழக யாரும் இல்லைங்கிறதுனால எங்கள்கிட்ட பழகினாலும் நினைக்காதீங்கோ அலமலையான தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் சுமந்திரன் முதலிய எத்தனையோ பரிவாரங்கள் நல்ல உயர்ந்த ரத்னங்கள் இருக்கால் அவர்கிட்ட சகார சக்கே பத லக்ஷ்மணாகிரஜா அவன் லக்ஷ்மணாகிரஜன் அவன் லக்ஷ்மணன் ஒத்தர் போராதோ சௌமித்ரே தமபியபாஷ சௌமித்ரே அயோத்தியா காண்டம் அரண்ய காண்டங்கள்லாம் பொறாமையாக இருக்கும் பாலகாண்டங்கள்லாம் விஸ்வாமித்ரர் ராகவா ராமா ரகுநந்தனான்னு கூப்பிட்டு இருப்பார் அயோத்தியா காண்டம் வனவாசம் கிளம்பியாச்சோ இல்லையோ கிஷ்கிந்தா காண்டம் எல்லா இடத்துலையும் அரண்ய காண்டம் லக்ஷ்மணனை கூப்பிடுற அழகு சுவாமி சௌமித்ரே சௌமித்ரேன்னு கொஞ்சம் அழகு லக்ஷ்மணன் இடத்துல தான் எவ்வளவு பிரியம் சுவாமிக்கு சகார சக்கே பத லக்ஷ்மண கிரஜ அழுவாருன்னு சொன்னார் ஆரா அன்பிலையவனோடு அப்படின்னார் ராமன் அவ்வளோ பிரியம் வச்சிருக்காரானால் ஏ யதாமாம் பிரபத்யந்தே அவர் பகவான் இல்லையா நீ எப்படி பக்தி பண்ணுறியோ அதுபோல எம்எம் காமயத்தே காமம் நீ எப்படி இஷ்டப்படுறியோ அதுபோல் அவர் இருப்பார் நீ எப்படி பிரபத்தி பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ ஒரு படி ஏறினா அவர் 100 படி இறங்கி வருவார் உங்ககிட்ட அப்படி வந்து பக்தி செய்வார் அன்பை செய்வார் ஆரா அன்பிலையவனோடு அருங்கானம் அடைந்தவனே அப்படின்னார் குலசேகர் ஆழ்வார் சகார சக்கே பத லக்ஷ்மணாகிரஜா இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதேயும் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாகிரஜம் அப்படிங்கிறார்
ராமன்னு சொல்லக்கூடாதா, ராமன்னு சொல்கிறத விட இன்னொரு ஒரு பெருமை இருக்கா ராமனுக்குன்னால் இருக்கா, அது என்னென்னால் லக்ஷ்மணரோட அண்ணான்னு சொல்கிறது பெருமையா. கிம் புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாகிரஜம், ராமனோட தம்பி லக்ஷ்மணன் சொல்லாமே லக்ஷ்மணரோட அண்ணாங்கிறால் சுகர் இவாள்லாம். அதனாலதான் தியாகராஜ சுவாமிகள் முதல் கீர்த்தனத்திலேயே அந்த ராமஹிருதயம் தெரிஞ்சவராக இருக்கிறதுனால சுகனுதாய தீன பந்தவே அப்படின்றா. நமோ நமோ ராகவாய அனிஷம்னு 12வது வயசில் முதல் கீர்த்தனம் தியாகராஜ சுவாமிகள். அப்பா ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்கேன் நான் பார்த்து ராமனை பற்றின்னு கொண்டு காமிக்கிறா ராம பிரம்மத்திட்டே. இப்போ தான் படிச்சுட்டு இருக்கார், 12 வயசில் என்ன தெரியும்னு நினச்சிட்டு இருக்காள் ஊரில். இது பாருங்கோ அப்படிங்கிறா ஒரு கீர்த்தனம். ஆரம்பமே சரணம், முதல் சரணமே சுகனுதாய தீனபந்தவே, சுகாச்சாரியாலால் கொண்டாடப்பட்ட தெய்வமே அப்படிங்கிறார். வால்மீகி தானே கொண்டாடினார், பறக்க அவ்வளவு காண்டங்கள், அவ்வளவு ஸ்லோகம், எவ்வளவு ஸ்கர்கம். இவரும் வால்மீகியோட போட்டி போட்டுன்னு தான் கீர்த்தனை 24,000 பண்ண போகிறேன்னா, இவருக்கு போட்டி வால்மீகியோட தான். வால்மீகி என்ன சொல்லணும் இங்கே, ஆனால் அதுக்கு மேலே ஒருபடி அனுபவிச்சிருக்கால் பிரம்மனிஷ்டாலாக இருக்கிறதுனால ராமனே சுகாச்சாரியா, அது ராம பிரம்மம், இது சுக பிரம்மம், வால்மீகி பகவான். இது இன்னும் ஒருபடி மேலே போய் சக்கரைக்கு மேலே ஒரு திதிப்பு இருந்தால் அந்த திதிப்பு இது சுகபிரம்மம், சக்கரை போல திதிப்பு வால்மீகியோட திதிப்பு.